ஹலோ, 108 ஆம்புலன்ஸில் ஒரு கேஸ் வருதுன்னு சொன்னாங்க. ஹலோ, 108 ஆம்புலன்ஸ் ஒரு கேஸ் வருது, ரெடியாயிருங்க எல்லாரும். ஹலோ, வாப்பா வா, ஆம்புலன்ஸு வந்தாச்சா, பேஷண்ட் வந்தாச்சா, ஏதோ பேஷண்ட் வருதே, புடி தூக்கு பாலு, ஹெல்ப் பண்ணு பாலு, அந்த பக்கம் புடி, 1 2 3 தூக்குங்க, கொண்டாங்க, மேலே போடுங்க, ஸ்ட்ரெச்சர் மேல. ஆ, பையன் மோட்டர் பைக் ஆக்சிடென்ட்டு, பஸ்ஸுக்கார் ஓய் கவலைப்படாதே, கரெக்ட் சத்தம் போடாதே, பஸ்ஸு அடிச்சுட்டு போயிடுச்சு, இளைஞர் 22 வயசு, எங்கே அடிபட்டிருக்கோ என்ன அடிபட்டிருக்கோ தெரியலையே, எங்கே உடம்பு ஐயோ வலிக்குதுங்கிறானே, இங்கே வலிக்குதுங்கிறானே. எடுத்த உடனே இந்த மாதிரி அடிபட்டவனுக்கு பண்ண வேண்டிய முதல் சிகிச்சையை சொல்லிக் கொடுக்கிறோம். இதுக்கு பேர் ATLS டெக்னிக், அட்வான்ஸ் ட்ராமா லைஃப் சப்போர்ட். பாலு கிருஷ்ணன் பண்ணுங்க. இது காலர் போடுறார். ஒண்ணுமே டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாலே, பிளட் பிரஷர் எடுக்கிறதுக்கு முன்னாலே, மானிட்டர் கனெக்ட், எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு முன்னாலே கழுத்துக்கு சப்போர்ட் கொடுக்கணும், கழுத்துக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த இடத்துல எலும்பு உடைஞ்சாலும் உடைஞ்சிருக்கும். அந்த சர்வைக்கல் ஸ்பெயின் உடைஞ்ச கேஸுக்கு தாறுமாறாக தூக்கணும்னா அந்த பேஷண்ட் எலும்பு உடைஞ்சிரும், பக்கவாதம் வந்துடும். அதனால அவனுக்கு முதல்ல காலரை போடுறோம். இதில் கை உடைஞ்சிருக்கு, அது ஸ்ப்ளிண்ட் போடுங்க, ஸ்ப்ளிண்ட் போடுங்க. இந்த கை உடைஞ்சிருக்கு, கை நீட்டுது தம்பி, ஒரு பேண்டேஜ் சுற்றுங்க, பேண்டேஜ். 1 2 3 பேண்டேஜ் போட்டு கீழே வைங்க. என்ன பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு ப்ரொஃபஸர், காலை தூக்குங்க. அடே, காலை தூக்குனா பல்ஸ் வந்துடுச்சு, காலில் இருக்கிற ரத்தமெல்லாம் மேலே வந்துச்சு, நல்ல வேளை கார்டியாக் அரெஸ்ட் ஆகலை. மூச்சு விடுறதுக்கு ஏதாவது ஒரு சாதனம் இருக்கா, ஆம்பு பேக், ஆம்பு பேக்கை வச்சு இந்த பையனுக்கு மூச்சு, ஆர்டிஃபிஷியல் மூச்சு கொடுக்குறாரு. ஆர்டிஃபிஷியல் ப்ரீத் கொடுக்குற மிஷினுக்கு பேர் ஆம்பு பேக், இதுக்கு பேர் சர்வைக்கல் காலர், இதுக்கு பேர் ஸ்ப்ளிண்ட்டு. தலைவர் பண்ணுறது முதல் உதவி. இதெல்லாம் பண்ணினால்தான் அந்த பேஷண்ட்டுக்கு எக்ஸ்ரே எடுக்கலாம், இது பண்ண பின்னால்தான் சிடி எடுக்கலாம், அதுக்கு பின்னால் தான் எம்ஆர்ஐ பண்ணலாம், அதுக்கு பின்னால் தான் போன் டாக்டர் கூப்பிடலாம். இது முதல் உதவி நீங்கள் பண்ணலைன்னா பேஷண்ட் உயிர் தப்பாது. அட்வான்ஸ்ட் ட்ரோமா லைஃப் சப்போர்ட், ஆம்பு பேக், சர்வைக்கல் காலர், ஸ்ப்ளிண்ட்டு, லேஸ் த லெக்கு, இன்க்ரீஸ் த பிளட் ப்ரெஷர், கால் ஃபார் ஹெல்ப், ஆர்த்தோபெடிக் சர்ஜனை கூப்பிடு. எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர், தலையில் அடிபட்டக்கு நியூரோ சர்ஜனை கூப்பிடு, மூளை அறுவை சிகிச்சை நிபுணர், செஸ்ட் இன்ஜுரி ஆயிருக்கு, கார்டியோ தொராசிக் சர்ஜரி கூப்பிடு, யூரினில் ரத்தம் வருது, யூரலஜிஸ்ட்டை கூப்பிடு, ஜென்ரல் சர்ஜனை கூப்பிடு, ஸ்ப்ளீன் உடஞ்சிருக்கு. இத்தனை சர்ஜன்ஸும் இருந்தால்தான் இது அட்வான்ஸ் ட்ராமா லைஃப் சப்போர்ட் லெவல் 1 ட்ராமா சென்டர். லெவல் 1 ட்ராமா சென்டர்னா எல்லா விதமான அடிபட்ட உறுப்புகளையும் ரிப்பேர் செய்யும் ஒர்க் ஷாப்பு. கேஜி ஹாஸ்பிட்டல் 40 வருஷமாக இந்த ட்ரோமா சர்வீஸ் செய்து செய்து, எங்கள் தலைவர் சக்திவேல் அவர்கள் ஜெர்மனிலேருந்து வந்தாங்க, அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரோமா ஆக்சிடென்ட் ட்ரோமாவில் மேல் படிப்பு, முதுநிலை படிப்பு படிச்சிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு 25 நர்ஸ்கள் இருக்கும் இடம், சிடி ஸ்கேன் இருக்கும் இடம், எம்ஆர்ஐ இருக்கும் இடம், 24x7 எக்ஸ்ரே எடுக்கும் இடம், எல்லா சர்ஜன்ஸும், நியூரோ சர்ஜன், தொராசிக் சர்ஜன், போன் அண்ட் ஜாயிண்ட் சர்ஜன், ஜென்ரல் சர்ஜன், யூரலாஜிக் சர்ஜன், வேஸ்குலர் சர்ஜன், இத்தனை பேரும் இருக்கிற இடத்துல உங்கள் பேஷண்ட்டு சேஃபாக இருப்பாங்க. இல்லைன்னா சேஃப் கிடையாது. ஏதோ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஏதோ வைத்தியம் பண்ணோன்னா உடம்பு தாங்காது, லேட்டாக வந்துட்டீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அதனால் அடிப்பட்ட செஸ்ட்டுக்குள்ளே ஹார்ட்டுக்குள்ளே ரத்தம் இருக்கும், மூளைக்குள்ளே ரத்தம் இருக்கும், வயிற்றுக்குள்ளே கண்ணீரல் மண்ணீரல் உடஞ்சி வயிற்றுக்குள்ளே ரத்தம் இருக்கும், பிளட் பேங்க் வேணும், 20 பாட்டில் பிளட் வேணும், 24 மணி நேரமும் வாங்கக்கூடிய லெபரட்டரி வேணும், 24 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே, மொபைல் எக்ஸ்ரே வேணும். இத்தனை இருக்கிற இடம் தீவிரமான சிகிச்சை கொடுக்கக்கூடிய ட்ராமா சென்டர். இந்த பேஷண்ட் பிழைக்கிறதுக்கு 100%க்கு 90% நல்ல சான்ஸ் இருக்குது. எங்களோட உழைப்புக்கு 100% கேரண்டி. எங்கள் உழைப்பு இவனை பிழைக்க வைக்கிறதுக்கு 100% கேரண்டி. ஆனால் உயிருக்கு கேரண்டி அல்லாஹ், ஜீசஸ் கிரைஸ்ட், நாராயணன். ஆக்சிடெண்ட் ஆகாமல் தடுக்கிறது எதேஷ்டம். அட, டொப்பி போட்டு ஓட்ட வேண்டியதானே, சீட் பெல்ட் போட்டு ஓட்ட வேண்டியதானே, ஜாக்கிரதையாக லெஃப்ட் சைடில் ஓட்ட வேண்டியதானே, ஸ்பீட்டை குறைவாக, ஸ்பீடு கம்மியாக போக வேண்டியதானே, என்ன அவசரம்னு. மெதுவாக ஓட்டியா, நிதானம் நல்லது, நிதானம் நிதா. உன்னை வீட்டில் உங்கள் அம்மா தங்கிட்டு இருப்பா, எங்கடா போன பையனை காணோம், ஆக்சிடென்ட் ஆகி போச்சோ அப்பான்னு ஐயோ ஐயோன்னு அழுவாங்கல்ல, ஸ்லோவாக போ,
வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு போகும். ஸ்பீடாக போ, வாழ்க்கை முடிஞ்சு போகும். ஸ்லோவாக போனால் 100 வயசு, ஸ்பீடாக போனால் 30 வயசில் ஆட்டம் க்ளோஸ். எது வேணும் உனக்கு? 100 வயசு. உனக்கு 100 வயசு சார். உங்களுக்கு? எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களை காப்பாற்றுறது இவன் தானே காப்பாற்றணும். வாழ்க வளமுடன். ஏடிஎல்எஸ் கற்றுக்கொண்டீர்கள், கேஜி மருத்துவமனை. வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.